ஹாய் நண்பா நண்பீஸ், நம்ம தங்க தளபதியோட மூணாவது போஸ்டர் ஃபீஸ்ட் வந்து சூப்பரான மூணாவது போஸ்டர் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. வெறித்தனமாக இருக்குது பார்க்கறதுக்கு, மரண மாசாக இருக்குது. யாவதும் தளபதியோட ஐஎஸை பார்க்கும்போது கொலவெறியோட இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கீப் காம் அண்ட் ப்ரிப்பேர் ஃபார் பேட்டில் அப்படிங்கிற டேக்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேக்லைன் வந்து செமையாக ரெப்ரசன்ட் பண்ணுது. அதுவும் தளபதியோட லுக்கு பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. பேக்ரவுண்ட் எல்லாமே எல்லோ கலரில் இருக்குது, ரெட்டிஷாகவும் இருக்குது. ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லியோ போஸ்டரில் வர லியோ காயின் வந்து எல்லோ கலரில் இருக்குது. அதில் வந்து பிளட் ஷெட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க பேட்டில். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து இதே இது ரெண்டு போஸ்டர்லையுமே வந்து ரெட் கலரில் இருக்கும் லியோ காயின் வந்து. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸை காமிச்சிருக்காங்க. என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது போக போக தான் புரிஞ்சுக்கலாம். பட் இந்த போஸ்டர்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக கொலவெறியோடு இருக்காது, ஆல்டர் ஈகோங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ அமைதியாக இருக்க மனுஷன் வந்து எப்படி தார்மாராக ஆகிறான் அப்படிங்கிறது தான் லியோட பேக்ரவுண்ட் ஸ்கோரான போஸ்டர்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி ட்வீட் போட்டிருக்க செவன் ஸ்க்ரீன் ஷோ என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, மிளகை தட்டி தூக்கி போட்டு குக்கிங் ரெடி பண்ணிட்டு இருக்கும், பத்தமாக வந்து விருந்துகளாக ரெடியாக இருங்க அப்படின்னு. இது வந்து என்ன ஞாபகப்படுத்துது அப்படின்னா பிரியாணி, நம்ம லோக்கி பாயோட பிரியாணி தான் ஞாபகப்படுத்துது. ஸோ கண்டிப்பாக பிரியாணி சீன் எல்லாத்துலேயுமே இருக்கும். நம்ம நாரடி தான் சாங்கிலே பிரியாணி வருது, ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும் போது இந்த படம் இந்த லெவலில் மாசாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கவே பயங்கரமாக இருக்குது, தாறுமாறாக இருக்குது. போஸ்டர்ஸ் எல்லாமே ஒன்றொன்றும் வேறு லெவலில் இருக்குது. யார் போஸ்டர் ரெடி பண்ணால் தெரியல, ஆனால் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஒன்றுமே பயங்கரமாக இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட லியோவோட ஹைப்பை வந்து இன்னும் கூட்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். ஸோ அதுவும் இப்போ வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது, இங்கே ஹிந்தி போஸ்டர் தான் ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம தமிழ் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே அதிருபதியாக இருக்குது, எதிர்பார்க்கவே இல்லை தமிழ் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. எல்லாருமே ஹிந்தி போஸ்டர் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணது மாதிரி பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிக்கிறது சூப்பராக இருக்குது. ஹிந்தி போஸ்டரில் கண்டிப்பாக நம்ம சஞ்சய் தத்தோட தளபதி வந்து கிளாஷ் ஆகிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. அதில் வந்து ப்ரிப்பேர் ஃபார் பேட்டில் அப்படிங்கிறது ஒரு ரெடி ஃபார் பேட்டில்ங்கிற டேக்லைனோட தான் வரும்னு நினைக்கிறேன். அது இன்னும் மாசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டுமாரோ வந்து இந்த போஸ்டர் வந்து இன்னும் தாறுமாறாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த மூணு போஸ்டரையும் பார்க்கும்போது நாலாவது போஸ்டர் வெறித்தனமாக இருக்கும் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. ஸோ இந்த மூணு போஸ்டரில் உங்களுக்கு எது பிடிச்சிருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தளபதி லியோ அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.